என் பேர் ராஜேஷ். நான் மதுரை. டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ஐடி. ஏன்னா எனக்கு ஐடின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கே பார்த்தாலும் பிஇ, ஆரை பார்த்தாலும் இன்ஜினியர். இன்ஜினியரிங்னாலே பிடிக்கல. அதனால நான் பிசிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் திருச்சி. அங்கே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது பிஷப் ஹீபர் காலேஜ். எப்படியோ அங்கே அடித்து பிடிச்சி சீட் வாங்கிட்டேன். June 18 ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்டலுக்கு போனேன். ஹாஸ்டல் லைஃப், மெஸ் சாப்பாடு எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கு நான் தான் ஃபஸ்ட்டாக போனேன். எப்போ நான் லாஸ்ட் டெஸ்க்லேயே உட்காந்து பழகிட்டேன். அதனால நான் லாஸ்ட் டெஸ்கில் போய் உட்காந்தேன். அப்போ என் கூட வந்து உட்காந்தவங்க 4 பேர். இவன் பேர் ஜார்ஜ். இவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். சும்மா காலேஜ் வர்ற மாதிரி வந்துட்டு போகிறான். ஆனால் பார்க்க அதுக்கான மாதிரியே தெரிய மாட்டான். இவன் பைக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டுவான். என்னடா திரு திருன்னு முடிச்சுட்டு வரானு பார்க்குறீங்களா? இவன் தாங்க ஹரீஷ். இவனை பற்றி சொல்லணும்னா 3 விஷயம். 1, பொண்ணு கூட பேச பிடிக்கும். எப்போ பாரு பொண்ணு கூட ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பான். 2, நல்லா சாப்பிடுவான். 3, எங்கள்கிட்ட பேசியே கழுத்த இருப்பான். என்ன மச்சான் அவன் எப்படி பண்ணிட்டா? என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? நான் சொல்லு மச்சான். என்னடா சோகமாக இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இவன் தாங்க கிறிஷ். இவனுக்கு இஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிங்க சேர்த்து விட்டாங்க. இவன் எப்போ பார்த்தாலும் கேமரா கையுமா சுற்றிட்டு இருப்பான். இவனுக்கு ஆசை என்னன்னா சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும். பார்க்கவே காமெடியாக இருக்காளைங்க. இவன் தாங்க அலெக்ஸ். இப்படி தான் இவன் கெத்து காட்டுறேன்னு மக்க வாங்கிட்டே இருப்பான். இவனை பற்றி சொல்லணும்னா அதான் விடுங்க. இதுதான் எங்கள் கேங். இந்த லாஸ்ட் டெஸ்ட் தான் எங்களை ஒன்றா சேர்த்து வச்சுது. எல்லாம் லாஸ்ட் டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே லாஸ்ட் டெஸ்ட்லேருந்து சாதிச்சவங்க தான் அதிகம். ஏன்னா லாஸ்ட் டெஸ்க் தான் கெத்து, லாஸ்ட் டெஸ்க் தான் மாஸ். ஃபஸ்ட் இயர்னா காலேஜ் புதுசுன்னு பயமாக இருக்கும். தேர்ட் இயர்னா ஃப்யூச்சர் நினச்சி பயமாக இருக்கும். செகண்ட் இயர் நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இப்படி தாங்க எங்களுடைய செகண்ட் இயர் லைஃப் கெத்தா ஸ்டார்ட் ஆச்சு. அதில் எங்களுக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வருது எங்கள் முத்தமிழ் விழா. கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், மிஷ்டிச்சு விரட்டணும், ஆகவே எங்கள் செகண்ட் இயர் காலேஜ் லைஃப் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்னும் கிளாஸ் கட்டணும் செம ஜாலியாக போச்சு. நாங்கள் கிளாஸில் இருக்கிறத விட அதிகமாக காலேஜ் கேண்டீனில் தான் இருப்போம். சார் படத்துக்கு வரியாடா? இரு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். சார் நீ வரியாடா? இருடா ஒரு நிமிஷம் வாரில் இருக்கேன். சார் நீ ஏச்சு வரியாடா? படத்துக்கு அடே படத்துக்கு போகலாமாடா? ஓகேடா போகலாம்டா. சரி எல்லாம் ஓகே தானே? சரி போகலாம்டா, எல்லோரும் வாங்கடா படத்துக்கு போகலாம்டா. இதுக்கடுத்து நாங்கள் தியேட்டரில் தான் ரொம்ப அதிகமாக இருப்போம். டேய் மச்சான் ரிசல்ட் வந்துருச்சுடா. டேய் ஒன்னதாண்டா. டேய் என்ன இங்கே ரெண்டு பிளாக் பண்ணிடுச்சுடா. உனக்கு ஒரு வேலையே இல்லைடா. பாரு மச்சான் ராஜேஷ் 90% எடுத்துட்டான். சும்மா கடுப்பேத்தாதடா, அதை சாமி தூக்கி வைடா. டேய் இந்த ஃபோனாக எடு, அலெக்ஸுக்கு ஃபோன் பண்ணிக்கப்போ. டே ஏண்டா கால் பண்ணியிருந்த? சனி வந்துருச்சுடா. டே ரிசல்ட் வந்துருச்சுடா, அதுதான்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். வாமச்சான். ஹாய்டா மச்சான். தெரியடா எனக்கும் பாருடா. என்னடா பாத்தியா மச்சான்? என்னடா என்னாச்சு? ஒன்று தாண்டா. ஒன்றுதான் ஃபீலா? ஒன்று தாண்டா பாஸு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. விடுறா, அது என்ன உனக்கு என்ன புதுசா? விடு மச்சான், நவம்பர் போனால் ஏப்ரலில் பார்த்துக்கலாம். ஆ அவ்வளோதான் விடு. இப்படியே எங்கள் செகண்ட் இயர் காலேஜ் லைஃப் செமையாக முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் என்னடா ஜாதி வரேன் ஆளக்கானா வந்துட்டு இருக்கேன் வரேன் தானே சொன்னான். டேய் ஃபோன் போட்டு எங்கே வரேன்னு கேளு. ஹலோ ஏ ஜார்ஜ், எங்கடா இருக்க? பிரியாணர் வந்துட்டு இருக்கண்டா. ஓ அப்படியா, கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. ஆ சரிடா. ஆ சீக்கிரம் வாடா. டேய் எங்கே பாரு அலெக்ஸ் வரத. ஹேய் அவன் நடந்தான் உண்மையிலே வெயிட்டு. டேய் எங்கே பாருடா. ஹாய்,
ஹாய்டா. டேய் எங்க போற? சார்ஜ் வந்துட்டா? இன்னும் சார்ஜா? இப்பதான் தெரியலன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டானா? என்னடா வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறான்? டேய் வாடா சாப்பிட போலாம். இல்லடா. டேய் வாடா எந்திரிச்சு போலாம் வா. நேற்று வரைக்கும் நம்ம கூட ஆனா இருந்தா, இப்ப இல்லையடா. இனிமே யாரு கூடடா பைக்ல போவேன், யாரு கூடடா படத்துக்கு போவேன்? விட்றா மச்சா. இப்ப நீ என்ன அழுதுட்டு இருக்க? அவன்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வேகமா ஓட்டாத வேகமா ஓட்டாதான்னு கேட்டேன். நாம இப்ப பாரு, அவனால உங்க அம்மா பழுதுட்டு இருக்காங்க, நீ எழுதிட்டு இருக்க, நான் எழுதிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் எழுதிட்டு இருக்கோம்டா. இதனாலதான் தான் சொல்றது. சொன்னா கேளுங்கடா, வாழ்க்கையில இனியாவது திருந்துங்கடா. இனியாவது பைக்கை ஸ்லோவா ஓட்டுங்கடா, ஃபாஸ்டா ஓட்டாதீங்கடா. இதுக்கப்புறம் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியோ கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டோம். நேற்று தான் ஆரம்பிச்சது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. இனி எப்ப வேணா நான் இந்த காலேஜுக்கு வரலாம். ஆனா ஒரு ஸ்டூடெண்டா இனி நான் எப்ப வர்றது?